சர்க்கரை நோயா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயம்? எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற வள்ளலார் டயாவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. கால் 9566286001. தோட்டத்தில் கல் இறக்கிய விவசாயியை காவல்துறை பிடித்து வந்ததை கண்டித்து விவசாய சங்கத்தினர் மதுவிலக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் துடிலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் தென்னந்தோப்பு வைத்திருக்கும் விவசாயி கார்த்தி தோட்டத்தில் தென்னை மரத்திலிருந்து கல் இறக்கியதாக கூறி துடிலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அடுத்த நாள் கோவை மதுவிலக்கு பிரிவு காவல்துறையும் விவசாயி கார்த்தியை கோவை புளியகுளம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தினர் கோவை புளியகுளம் காவல் நிலையத்தில் ஒன்று கூடினர். தென்னங்கள் நீராப்பானம் இறக்குவது தங்கள் உரிமை என கூறி விவசாயியை விடுவிக்க கோரிக்கை விடுத்தனர். இதனால் சிறிது நேரம் காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. விவசாயிகளை சமாதானம் செய்த மதுவிலக்கு காவல்துறையினர் வழக்கு மட்டும் பதிவு செய்து விவசாயி கார்த்தியை சொந்த ஜாமீனில் விடுவித்தனர். எங்களுக்கு வந்து நீரா இறக்குவதற்கு தமிழகத்திலும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் 2009 முதல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து அவங்கவுங்க தோட்டத்தில் ஒரு 15 முறை கட்டி விவசாயினுடைய வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுக்காக ஒரு வருமான சிறு வருமானம் வரணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் கட்டி இறக்கிட்டுக்கிறோம். அண்ட் இந்த சூழ்நிலையில் திடீர்னு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணணும், எலெக்ஷன் சமயத்துலலாம் கல் கட்டக்கூடாதுங்கிறாங்க. எலெக்ஷன் சமயத்தில் டாஸ்மார்க் வைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டீங்களா? அதனால் நாங்கள் வந்து கேட்டுட்டுருக்கிறத விவசாயிக்கு மற்ற மாநிலத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி வர மட்டும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கு கல் கட்டுறது வந்து எங்களுடைய போராட்டத்தினுடைய உரிமை, வாழ்வாதார பிரச்சனை. அதனால் எந்த அரசு வந்தாலும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் போராடுவோங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 24 மணி நேரமும் கோவை மாவட்டம் முழுவதும் செயல்படும் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விற்கப்படுவதாக குற்றம் சுமத்திய விவசாய சங்க தலைவர் பாபு, உணவின் ஒரு பகுதியான நீராபானம் மற்றும் கல்லை இறக்க விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றனர். கல் இறக்கும் விவசாயிகள் மீது காவல்துறை தொடர்ச்சியாக வழக்கு தொடுப்பதாக குற்றம் சாட்டினர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கல் இறக்குவதற்கு எந்த கட்சி அனுமதி வழங்குகிறதோ அவர்களுக்கு ஒன்றிணைந்த அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்தனர். எங்களுக்கு விவசாயினுடைய கோரிக்கை ஏற்றுக்கக்கூடிய கட்சிக்கு போகிறதாக ஒருமனதாக தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்திய விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பு அனைத்து சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறது வந்து எந்த கட்சிக்காரர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அனைத்து விவசாயி தமிழகத்தில் இருக்கிற விவசாயி ஓட்டு போகிறதாக முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க.